அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு ஒரு பேசிக் குவெஸ்டன் நீங்க பார்க்க போறது, எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி டேஸ்டியான டிஃப்ரெண்டான ஹெல்தியான ஆர்கானிக் பணியாரம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஆர்கானிக் பணியாரம் செய்ய தேவையான பொருட்கள்: கேழ்வரகு ஒரு கப், மாப்பிளை சம்பா அரிசி ஒரு கப், வரகரிசி ஒரு கப். இந்த மூணையுமே ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு நல்லா கழுவி வச்சுருக்கோம், அப்போ தான் மாவு நல்லாயிருக்கும். நாலு வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கோம். ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு பச்சை மிளகாய், தாளிக்கிறதுக்கு கடுகுளுந்தம் பருப்பு, சீரகம், கடலை பருப்பு. இப்போ இந்த மூணையும் நல்லா அரைச்சிக்கலாம். அப்புறம் மிளகு ஒரு ஸ்பூனையும் சேர்த்து அரைச்சாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட இப்போ வெட்டி வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் கடுகுளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. அது கூட கடலைப்பருப்பும் சீரகத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை இந்த அரைச்ச மாவோட ஊற்றிக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சுட்டு அதில் குழிப்பணியார சட்டியை ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ பணியார மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு, இதில் ஊற்றிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் பணியாரம் அற்புதமாக ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் பணியார மாவும் ஊற்றி சாப்பிடலாம், இல்லைன்னா அடையாவும் ஊற்றி சாப்பிடலாம். ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹெல்தியும் கூட. இது கூட சைட் டிஷ்ஷாக நாங்கள் குயிக் வெங்காய சட்னி வச்சுருக்கோம். இதை நாங்கள் ஆல்ரெடி ருபீஸ் கிரியேஷனில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இன்ஷால்லா நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா எங்களுக்கு கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கும் வேறு ஏதாவது டிஷ் வேணும்னாலும் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ருபீஸ் கிரியேஷன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோருக்கும் என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.